ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்ஐசி அசிஸ்டன்ட் 2019 ரெக்கைமெண்டுக்கான வேலைவாய்ப்பு செய்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இது திடீர்னு வேலைவாய்ப்பு செய்தியெல்லாம் நம்ம சேனலில் போடுறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ வேலைவாய்ப்புன்றது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை மக்களுக்கு சொல்கிறதுல ஒரு உதவியாக இருக்குமென்ற காரணத்தால் தான் இந்த வீடியோவை நம்ம சேனலில் போடுறோம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக நம்ம போடணும்னு நினச்சிங்கனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் பண்ணலாமா வேணாமன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் திரும்பவும் இந்த மாதிரி வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. LIC நிறுவனத்திலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. என்ன வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா LIC அசிஸ்டன்ட் 19 வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 7521 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா LIC நிறுவனம் இப்போது ரிலீஸ் பண்ணது, இன்றைக்கி தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி படித்த அனைவருமே இதுக்கு எலிஜிபிலிட்டி, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. நீங்கள் யாராவது டிகிரி படித்தவங்களா இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. சரி, இந்த வேலைவாய்ப்பெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுவதுமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்கவுங்க பிரான்ச் டிஸ்ட்ரிக்டை பொறுத்து வேலைவாய்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட முழு விவரமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா 7521 வேகன்சியும் இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே, ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. இதோட முக்கிய கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணுறது ஏதாவது ஒரு டிவிஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருத்தவங்க நிறைய டிவிஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்னையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, சென்னை பிரான்ஞ்சுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மதுரை பிரான்ஞ்சுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாற்றலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ண சென்னை அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடும், செகண்ட் பண்ண மதுரை அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஓகே ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுடைய பிரான்ச், அதாவது உங்களுடைய டிவிஷனை பார்த்து செலக்ட் பண்ணிக்கிங்க. சரி, இதோட வேலைவாய்ப்பு யார் யார் எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளவு வேலைவாய்ப்புன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க்கை நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், தேவைன்றவங்க அதை கிளிக் பண்ணி இதை பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம பேசணுன்னாக்கா நிறைய டைம் ஆகும். சரி, நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். டிவிஷன் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 39 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வேலூர் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி, மதுரை பார்த்தீங்கன்னாக்கா 58 இருக்கிறதுல ஹையஸ்ட் இது தான். சேலம் பார்த்தீங்கன்னாக்கா 45 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் 34, சென்னை 19, இந்த மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிவிஷன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வேகன்சிக்கெலாம் என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டினாக்கா இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 18 வயசுன்னு முறிஞ்சவங்க, அதாவது 18 30 வயசு உள்ளவருக்கு மட்டும்தான் இதுக்கு தகுதியானவங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது எல்லா ஜோன் சொல்லியிருந்தில்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஜோன்களுக்கும் அனைத்து ஏரியாக்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு செய்தி போயிட்டுருக்கு. அதுவும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஏரியாவுக்கு, அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேலைவாய்ப்புன்ற முத கொண்டு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்க எந்தெந்த ஏரியாக்குன்றது பார்த்துக்கலாம். அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா எப்போ இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம், இதோட காலத்தேதி எப்போ முடிவடையுதுன்றதை முதல் கூட கொடுத்துருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 17/9/2019 ஆரம்பிக்குது. இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதோடைய லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கும், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் சென்ட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 1/10/2019 நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் ஃபீஸ் சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரீமரி எக்ஸாமுக்கான டேட்டும் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா 15/10/2019 22/10/2019 உள்ள நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரீமரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் எக்ஸாம் டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா 21/22/2019 நடக்குது. இதோட மெயின் எக்ஸாம் வந்து ஆன்லைனாக தான் நடக்கும், ஆனால் அதோடய டேட் இன்னும் அறிவிக்கப்படலை, பொறுமையாக அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதோட
அறிவிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் 18 வயசு இருக்கணும். 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ இது எலிஜிபிலிட்டி டிவியேஷன் என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கனாக்கா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிஎஸ்சிக்கு 3 இயர்ஸும் பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸும் பிடபிள்யூடிவிக்கு 13 இயர்ஸ் அதாவது ஓபிசிக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸு. அதே கேட்டகரியில் பார்த்தீங்கனாக்கா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்வீஸ்மேனுக்கு 50 வருஷமும் எஸ்சி எஸ்டிக்கு 48 இயர்ஸும் ஓபிசிக்கு அலோட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபுல் டீட்டெயில்ஸும் இல்லை கொடுத்துருக்காங்க, தேவைன்ற மாதிரி படித்து பார்த்துக்கலாம். இது பேஸ்கேல் அதாவது உங்களுடைய சேலரி மாத சம்பளம் பார்த்தீங்கனாக்கா 14,435 ரூபா இவங்க பேஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அதர் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அதர் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, சிட்டி கம்யூனிட்டி அலவன்ஸு, மீல் கூப்பன் வில் பி அப்ராக்சிமேட்லி அவங்க கொடுக்குறது, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 30,000 per month இன் ஏ கிளாஸ் சிட்டின்ட்டு சொல்லிட்டு அவங்க சேலரி கொடுக்குறாங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுடைய ஏரியா என்னென்ன சிட்டிஸ் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் அனுப்புனாக்கா அவங்க அப்ளிகேஷன் அனுப்புகிறப்போ சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த சார்ஜ்லாம் எவ்வளவு எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோன்றதை இதில் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 85 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கேட்குறாங்க. அதர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா 510 ரூபாயிலேருந்து 510 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் நடக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவர் தான், 100 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு ஒரு நெகட்டிவ் மார்க்கும் 0.5 மார்க் கம்மி பண்ணுவாங்க. உஷாராக எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமு, இந்த எக்ஸாமோட டேட் வந்து அறிவிக்கப்படலை. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 21-22 அக்டோபரில் நெக்ஸ்ட் மந்த் தொடங்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம் முடித்த அப்புறமா மெயின் எக்ஸாம் அதுக்குள்ளேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதோட மெயின் எக்ஸாம் எக்ஸாமினேஷனும் 200 கொஸ்டின் மார்க் வருது. 200 கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 மணி நேரம் எக்ஸாம் ஆகுது ஆன்லைனில் தான். அதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நான் சொன்ன டிவிஷன் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 7 டிவிஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த 7 டிவிஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் எந்தெந்த பிரான்ச்சில் அந்த ஊரில் இருக்கிற பிரான்ச்சில் எந்தெந்த வேலை வாய்ப்புன்ட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. எத்தனை ஊரில் வேலை வாய்ப்புன்றையும் அதேமாதிரி சேலத்துலேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வேலூர்லேயும் கொடுத்துருக்காங்க, மதுரை, அதுக்கப்புறம் சேலம், தஞ்சாவூர், இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண எந்த ஊர், நீங்கள் அப்ளை பண்ண பிரான்ச்சில் எந்தெந்த ஊரில் வேகன்சி இருக்குன்றத பிரான்ச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கிளியராக பார்த்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வேலையை பற்றின முழு விவரங்களையும் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.